தனுசு ராசி அன்பர்களே, மூலம் பூராடம் உத்தராட நட்சத்திரம் முதலாம் பாதத்தை கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இம்முறை சனி பெயர்ச்சியானது உங்களுக்கே அதீத சிறப்பை தரக்கூடியதாக அமையப்பெற்றிருக்கிறது. அயனசயன போகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி ராசிக்கு மூன்றாவது பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தையும், ஏழாம் பார்வையாக களத்திர ஸ்தானத்தையும், பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த பெயர்ச்சி உங்கள் உடல் சோர்வை அதிகரித்தாலும் வருமானம் அதீதமாக தரக்கூடியதாக இருக்குது. பேராசைக்கு இடம் கொடுக்காமல் அதீத முயற்சியோடு நீங்கள் செய்கின்ற தொழில் ஒன்றுக்கு 10 மடங்கு யோகத்தையும் நன்மையையும் லாபத்தையும் தருமாம். எல்லா விதமான முயற்சிகளும் தத்ரூபமாக நடக்கும். ஜனவரி மாதம் தொடக்கமே இடமாற்றங்கள், ஆன்லைன் மூலமாக வியாபாரங்கள், திருமண முயற்சிகள், புதிய முதலீடுகள், நிலம் பூமி வீடு வாசல் வாங்குதல் விற்றல், வாகன சுகம் போன்ற பல நன்மைகள் ஏற்றும். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவு பெறுதல், ஆன்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுதல், தொட்டதெல்லாமே பொன்னாகக்கூடிய காலமாக காணப்படுகிறது. சகோதரர்களோடு இருந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்தினால் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. உடம்பிலே மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட, ஹிருதய சம்பந்தப்பட்ட நோய் வாய் ஏற்பட இடமுண்டு. கவனம் நிதானம் தேவை. வியாபாரிகளுக்கு அதீத பொருளீட்டக்கூடிய காலமாகவும், இதுவரை வராது என்று நினைத்திருந்த பணம் வந்து சேருதலும், புதிய தொழில்முறைகளால் யோகமும் உண்டாகுமா. அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான காலமாக அமைகிறது. பல அரசியல் குழுமங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெறுவதற்கும், கலைத்துறையில் அந்நிய நாட்டு பிரயாணம் செய்வதற்கும், பெண்களுக்கு கணவரினால் பாராட்டு, பொருளாதார விருத்தி, அணிகலன்கள் வாங்குதல், புதிய வாகன கொள்வனவு, குழந்தை பேறு, கல்யாண முயற்சி, கல்யாணம், காதலர்கள் கருத்தொருமித்து ஒரு முடிவுக்கு வருதல் போன்ற நற்காரியம் கண்ட காலமாகும். மாணவர்களுக்கு அதீத திறமையும், புதிய முறைகளில் கண்டுபிடித்தல், இரசாயனத்துறையிலே சார்ந்த மாணவர்களுக்கு வெற்றி, நல்ல புள்ளிகள் பெறுதல், விளையாட்டுத்துறையிலே முன்னேற்றம், உயர்கல்வி போன்ற நட்கருமம் நிறைந்த காலமாக காணப்படுகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியானது தனுசு ராசினருக்கு 90% யோக பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக ஆஞ்சநேய வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சார்த்தி வழிபாடு செய்தல் இன்னும் அதீத நற்பலனை தருவான்.